யூடியூப்பில் எப்போ குக்கிங் வீடியோ பார்த்தாலும் இந்த பீட்ரூட் தோசை மேக் பண்ணுறது தான் எப்போவும் வந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்கும்போதெல்லாம் எப்படியாவது பிங்க் கலரில் ஒரு நாள் தோசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஆசை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பு மாவு தான் இருந்துச்சு, அதே மாதிரி பீட்ரூட்டும் இருந்துச்சு. பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணி நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து ஆப்பு மாவில் ஆட் பண்ணி அதே மாதிரி கல் வச்சு சுட்டு பார்க்கலாம். பார்த்தா மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, இல்லை ஒரு மாவை பார்த்தா நல்லா தான் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மாவுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால அது கொஞ்சம் கரைத்துருச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு கரைஞ்சதுனால கரெக்டாக டைமிங் எடுத்துட்டோம். ரெண்டாவது அப்போ வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. அது கூட அந்த ஒயிட் கலர் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது அதே ஆப்பும் அதே குருமா நார்மலாக அதே டேஸ்ட்டு தான். ஆனால் கலர் வைஸாக பார்க்கும்போது நம்ம எப்போவுமே நம்ம ஒயிட் கலரில் சாப்பிடுவோமா, இப்போது ஒரு பிங்க் கலரில் சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் டெய்லியும் தோசை ஆப்பம் அதெல்லாம் ஒயிட் கலர்லேயே பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ரூட் ஆட் பண்ணி இல்லைனா கேரட் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.